சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். நேற்று வந்து பிக் பாஸ் பார்த்தேன் நான். பிக் பாஸ் பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. பிக் பாஸ் வந்து யார் நடத்துறாங்க, இதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற விவரத்தெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். பட் நேற்று பார்த்த பிக் பாஸ்ல வந்து ஒரு லக்ஸரி பட்ஜெட்டுக்காக ஒரு கேம் ஒன்று பண்ணாங்க. அதாவது அர்ச்சனா வந்து பாட்டி மாதிரி அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கிற மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அந்த சொத்தை கொண்டு போய் ஒரு பீரோவில் வைக்கிறாங்க. அந்த பத்திரத்தை அந்த பத்திரத்தை யாரும் திருடாமல் எல்லாரும் பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் அவங்க சொத்தை பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன கேம் பண்ணாங்க. அந்த பத்திரத்தை வந்து இவர் ஆட்டை போட்டார். யார்? நம்ம சோமசேகர். சோமசேகர் ஆட்டை போட்டு அதை கொண்டு போய் உள்ளே வச்சார். ஆனால் உள்ளுக்குள்ள பேப்பர் வெறும் பத்திரத்தோட அந்த லெதர் கேஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்படி ஒன்று பண்ணாங்க. அது மூலமாக அந்த மற்றவங்களோட கேரக்டர் வந்து எப்படின்னு வெளிப்படுத்தினாங்க. இந்த கேம் வந்து சூப்பர் சொதப்பலான கேமு. அதாவது இவ்வளோ செலவு பண்ணி இவங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஒரு நல்ல லக்ஸரி பற்றி ஒரு நல்ல கேமை வந்து ஒரு மைண்டு கேமு இல்லை வந்து ஃபிசிக்கலாக ஆடுற கேமு ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். இது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதாவது அர்ச்சனா வந்து அர்ச்சனா திரும்ப நான் சொல்கிறேன்னா அர்ச்சனா வந்து தான் வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது ஜெயலலிதா மாதிரி நினச்சிக்கிச்சு. ஜெயலலிதா மாதிரி நினச்சிக்கிட்டு அது நடிக்குது. எல்லாரையும் இது பண்ணுறது, எல்லாரையும் நக்கல் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, பாட்டி வேஷம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அது வரும்போது கூட இனிமேல் டிவி சீரியலில் டிவி ப்ரோக்ராம்லாம் தலையில் கொஞ்சம் வெள்ளையை தடவிட்டு பேசினா கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். இது பாலா வந்து பிரமாதமாக பண்ணுறாப்புல. பாலா வந்து இது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப சைலண்டாக இருந்தார், சண்டை போட்டுட்டு இருந்தார். இப்போ நல்லா கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அனிதா சம்பத்து ரொம்ப சைலண்டாக ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஷிவானி கேபிள்ளி அவங்களாம் வந்து கோபத்துக்கு தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அந்த சுரேஷ் போன பிறகு இந்த வீடு வந்து ஒரு கலை இழந்த வீடாக இருக்குது. அது வந்து நல்லா இல்லை. சுரேஷ் இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் அந்த கேமு. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சொதப்பலாக விளையாடுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. மக்கள் வந்து பல பிரச்சனையில் இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக சில ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. எந்த ப்ரோக்ராம் பார்த்தா மைண்டு ரிலாக்ஸ் ஆகாது, உங்களுக்கு தூக்கமும் வராது. ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம் வந்து விஜய் டிவி இதில் கவனம் வைக்கணும். கேம்ஸ் டிசைன் பண்ணுறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக வேறு சில கேம்ஸ்லாம் செய்யணும். நேற்று நடந்த ப்ரோக்ராமில் அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு அது பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. நம்ம சனம் வந்து ஒஸ்ட்டு கேரக்டர். அர்ச்சனா கடத்தா போல ஒஸ்ட்டு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனம்தான். அதுவும் அப்படி தான் நினச்சிக்கிது. தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக, அதாவது மக்களோட பிரச்சனைகளை மக்களோட குணங்களை பிரதிபலிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. மக்கள் உண்மையிலேயே நல்லவங்க. மக்கள் வந்து அவங்களோட பொருளாதார நிலைமையினால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, ஒரு ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து எல்லாம் நல்லா தின்னு கொழுத்துட்டு தின்னு கொழுத்த பன்றிகள் வந்து சும்மா ஒரு இடத்துல நிற்க அதை சுற்றிக்கினே இருக்கும். பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ருவோம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு வெட்ட வெளியில் தான் என்னோடய காலை கடன்கள் நடக்கும். முள்காட்டில், கும்பகோணத்தில். அங்கே வந்து பன்றிகள் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்குள்ளேயே வந்து உருணு உருணு உருணுன்னு பின்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கோம். நமக்கு கடுப்பாக இருக்கும். அது மாதிரி தான் இவங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா உட்கார வச்சு நல்லா மூணு வேலை டிஃபனு சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுட்டு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் தோட்டியத்தனமாக தெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த கேம் என்னன்றதை புரிஞ்சிக்கல. பேசிக் விஷயங்களை அவங்க புரிஞ்சிக்காம விளையாடிட்டு இருக்காங்க. இதனால இந்த சீரியல் வந்து ரொம்ப தொய்வாக இருக்குது. மக்கள் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த 9:00 10:30 வந்து தூக்கம் தொடங்குவதற்கான நேரம். அந்த நேரத்தில் இந்த சீரியலை பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் தூக்கமும் கலைஞ்சி போயிடும், உடல் கெட்டு போயிடும். இது வந்து கண்ணுக்கு மட்டும் கெடுதல் அல்ல, மனதிற்கும் கெடுதல். பிக்பாஸ் ஷோ பிக்பாஸ் மாதிரி ஷோக்களை வந்து மக்கள் புறக்கணிக்க வேண்டும். ஏன் மக்கள் வந்து இதை விழுந்து விழுந்து பார்க்குறாங்கன்னு தெரியல. நான் வந்து விமர்சனத்துக்காக எடுத்து பார்த்தேன். ஆனால் நான் சுவிட்ச் போட்ட மாதிரி தூங்கிடுவேன். நான் சில இப்போ பயிற்சிகளை செஞ்சிட்ருக்கேன். அந்த பயிற்சியை வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பிக்பாஸை வந்து ஏன் பாராட்டி பேசுகிறாங்க. யூடியூபர்ஸ் நிறைய பேர் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிஸ்னஸ். சினிமாவில் இருக்கிறவங்க சினிமாவை ப்ரொமோட் பண்ணுறது, இது மாதிரி நடிகைகளை ப்ரொமோட் பண்ணுறது, இது மாதிரி மாடலிங்கை ப்ரொமோட் பண்ணுறது, இவங்க இந்த டிவி சம்மந்தப்பட்டவர்களை ப்ரொமோட் பண்ணுறது, இது அவங்களுக்கு வேறு. ஏன்னா அது அவங்களுக்கு காசு, அதனால் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து நன்மை செய்யுமா அப்படின்னா கிடையாது. மக்கள் வந்து சாதாரண மக்கள் வந்து ஒரு
நடுத்தர மக்களோ இவங்களோ இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு வலியுறுத்ததான் திரும்ப 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 நான் இந்த வீடியோ சில வெளியே போட்டுட்ருக்கேன். பிக்பாஸ் பற்றி ஏன் இதை பார்க்குறீங்கன்றதை உங்களுக்கு என்ன இதை கருத்து மாறுபட்ட கருத்து இருந்தால் இந்த வீடியோவில் போடுங்க. ரெண்டாவது வந்து என்னோடய சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறீங்க. நான் எனக்கு கிடைக்கும் நேரத்தில் எனக்கு கிடைக்கும் உபகரணங்களை வைத்து சின்ன சின்ன வீடியோக்களை போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் தான் எனக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கீழே பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து இந்த பிக்பாஸ் அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் மைண்டிலேருந்து அகற்றுங்க. ஏன்னா அந்த பிக்பாஸில் போடுற விளம்பரங்கள் இந்த ரம்மி ஆடு இந்த ஆடு எல்லாம் வந்து ஆடு வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது 10 seconds 20 seconds அப்படி இருந்தால் கூட அந்த திரும்ப 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 அதை பார்த்தீங்கன்னா அதை போய் நீங்கள் வாங்கணும்னு தோணும், பார்க்கணும்னு தோணும், அந்த வெப்சைட்டை பார்க்கணும்னு தோணும். ஒரு பொருளை வந்து அவங்க டெவலப் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு அதை வாங்கணும்னு தோணும். அந்த பொருளோட மதிப்பு 20-30 ரூபா தான் இருக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. அதான் விற்கிறது 200-300 ரூபாய்க்கு விற்பானுங்க. அதே மாதிரி டிவிக்கு விளம்பரம் பண்ணுறாங்க, இப்போ காப்பித்தூளுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த லெவிஸ்டா காப்பின்றது நான் சாப்பிட்டதுலேயே ஒர்ஸ்ட்டு காப்பி லெவிஸ்டா காப்பி. தயவு செஞ்சு இது மாதிரி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த பிக்பாஸில் காட்டுற பொருட்களை வாங்கினா உங்களுக்கு மதிப்புன்னு நினச்சிக்காதீங்க. அவனு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து செக் பண்ண போகிறதில்ல. அதனால் பிக்பாஸை தவிருங்க. உங்கள் வாடிக்கை வந்து சிறப்பாக இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.